வந்த ராயல் கெஸ்ட என்டர்டெயின் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது இந்தியாவிலேயே முதல் டிஜிட்டல் கார்டன். இது மகாராணி சேது பார்வதி பாய்க்கு கொடுத்த அரண்மனை. இது நேப்பியர் பார்க்கு பக்கத்துல இருக்கு. நாங்க இப்ப உள்ள போக போறோம். அப்படியே எங்க கூட வாங்க, மெல்ல மெல்ல போவோம். இது பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு கைஸ். நிறைய பேர் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க, கிட்ஸ் எல்லாம் அங்க அங்க விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பார்க்க வந்த கேரளா யூனிவர்சிட்டி பாட்டனி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அகிலேஷ் எஸ் வி நாயர் மற்றும் ஜே கங்க பிரசாத் ஆகியோர் உருவாக்கி உள்ளனர். இந்த அரண்மனைக்குள்ள போகும்போது பிரம்மாண்டமான படிக சர விளக்குகளை காண முடியும். அரச குடும்பத்தின் லக்ஷூரி லைஃப நாம பார்க்க முடியும். இந்த கிரவுண்ட் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் இடமாக உள்ளது. இங்கு அகில இந்திய நடன விழாவானது அக்டோபர் முதல் மார்ச் வரை கேரளா சுற்றுலா துறையால் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த டைம்ல ஒவ்வொரு நாளும் இந்திய பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. வெளிநாட்டில் இருந்த நிறைய டூரிஸ்ட் பீப்புள் ஒவ்வொரு ஆண்டும் வராங்க. இந்த அரண்மனையை ஸ்ரீ மூலம் திருநாள் கட்டியதாக சொல்றாங்க. கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்துக்கான இந்திய தேசிய அறக்கட்டளை இந்த இடத்தை பாரம்பரிய நினைவு சின்னங்களில் பட்டியலில் சேர்த்துள்ளது. இந்த டிஜிட்டல் பார்க்க கட்டுறதுக்கு 8.95 கோடி ஆச்சாம். காட்டுல இருக்கிற மாதிரி இந்த பேலஸ்லயும் நிறைய மரத்தை நட்டு வச்சிருக்காங்க. இதனால எதை சொல்ல வராங்கன்னா, நம்ம வீட்டில் பேக் சைடு கூட நமக்கு கார்டன் வைக்கலாம். மரம் நடுறதோட டியூஸ்டே டு சண்டே காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரையும் ஓப்பன் கைஸ். இப்போ கொரோனானால உள்ள க்ளோஸ்டாக இருக்கு, வெளியில் மட்டும்தான் சுற்றி பார்க்க விடுறாங்க. இங்கே செமைய டைம் பாஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். நிறைய காலேஜ் பசங்க அங்கே அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ட்ரீஸ் அதிகமாக இருக்கிறனால நிழல் இருக்கு, பீஸ்ஃபுல்லான இடங்கள். இது வந்து மணி மண்டபம், இதுதான் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, இங்கே தான் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. இந்த வீடியோ வந்து நான் நைட் டைமில் தான் பார்க்குறேன். இந்த அரண்மனையில் நிறையா ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் இருக்குது.
கொஞ்சம் உள்ள போனா பார்க்கலாம். அதுல நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இந்தியால இருந்து நிறைய டான்சர்ஸ் வருவாங்க. நிறைய ஷோஸ் நடக்கும். மேங்கோ ஃபெஸ்ட், ஃப்ளவர் ஃபெஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு गाइस. இங்க வச்சு நடத்துவாங்க गाइस.